ஹாய், இது நான் உங்கள் எஸ்தர் எஸ்டிஸ்டர்லேருந்து. இன்றைக்கி நம்ம எப்படி சூப்பராக சிம்பிளாக ஃபாண்டன்ட்லேயே நம்ம வந்து ரோஸ் செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு கொஞ்சமாக ரெட் கலர் ஃபாண்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ரோலிங் பின்னால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறவு இந்த மாதிரி ரஷ்யன் நாஸில் வச்சு நான் ரவுண்ட் ரவுண்டாக நிறைய இதழ்களுக்காக கட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இதழ்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம லைனாக அடுக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஆனால் நம்ம ஒரு சின்ன ஒரு கேக் டெக்கரேஷன் வந்து நம்மளோட கேக்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து வரும் பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு சின்ன ரோஸ் காண்டி அதோட மொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தால் போதும், நமக்கு அழகான பியூட்டிஃபுல்லான ஃபாண்டன் ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஃபாண்டன் கவர் பண்ண கேக்குக்கு மேலே ஒரு 4 ரோஸஸ் செஞ்சு நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து ஃபாண்டன் வந்து அழகாக வந்து கவர் பண்ணோம் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு மேலே நான் ஒரு பேபி செட் பண்ணுறேன். அதனால் பேபியோட சிலிக்கான் மூலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நல்ல கார்ன்ஃப்ளவர் வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாகாமல் வரும். டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பேபியோட கலர் வந்து ஐவரி கலரில் வேணும். அதுக்காக நான் இப்போது கொஞ்சமாக ஒயிட் கலர் ஃபவுண்டனில் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னா அந்த ஸ்கின் கலர் உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்குள்ளே வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து மோல்டில் செட் ஆயிருங்க. இப்போ நீங்கள் கமத்தி போட்டு டிமோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான பேபி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பேபிக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாண்டனில் பேபிக்கு கேப் பேண்ட்டி எல்லாமே செட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப க்யூட்டான ஒரு பேபி ரெடி ஆகிட்டு கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள்.